बुधन चंद्रन ज्योतिषத்திலே புதன் சந்திரன் அஞ்சு ஒன்பதுல குரு பாக்குதா இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம் இல்ல புதனும் சந்திரனும் அஞ்சு ஒன்பதுல இருக்கா
நாளை பரீட்சை என்றால் மனம் என்ன கூறும்? மனசு கேட்காது அப்படின்னு சொல்றது இல்லை, அறிவு கேட்காதுன்னு அதான் சொல்றேன்னா, மனசு கேட்காது, எனக்கு மனசு கேட்காது அப்படிங்கிறான். இந்த மனசு என்ன பண்ணும்? நாளைக்கு பரீட்சை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு வருவோம், செகண்ட் ஷோ போயிட்டு வருவோம்னு சொல்லும். ஆனால் அறிவு என்ன சொல்லும்? அதாவது மூளை அறிவு என்ன சொல்லும்? அதாவது புதன். புதன் என்ன சொல்லும்? புதன் நன்றாக இருந்தால், 1, 4, 7, 10 இருந்தால், 5, 9 இருந்தால், அதை 5ஆம் பாதையா குருவோ வேற கும்பகரணங்களோ பார்த்தால், அங்கேருந்து என்ன வேண்டியதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எங்கேயோ சந்திரன் இருக்கு, வேற ஒரு சுக்கிரன் இருக்கான்னு பார்த்தா, அங்கேருந்து 1, 2, 3, 7, 5 பார்க்குதுன்னு அர்த்தம், 9 பார்க்குதுன்னு அர்த்தம், 5, 9, 1, 4, 7, 10 அறிவு சொல்லும், அடே நாளைக்கு பரிச்சை ஆச்சே, படிக்க வேணாமா, செகண்ட் ஷோ பார்த்துட்டு டயர்டா நீ வந்து வந்தோம்னா நாளைக்கு பரிச்சையை எழுத முடியுமா அப்படின்னு சொல்றது எது? அறிவு. அந்த அறிவுக்கு அதிபதி புதன். ஈவன் பச்சைக்கு அதிபதி, தோட்டத்துக்கு அதிபதி. தோட்டம் விசாலமான ஒரு தோட்டம் அமைக்கணும், அழகா மரம் நடணும். அந்த மரம் நட்டு அந்த பச்சை நிறைய இருந்துச்சுன்னா வீட்டுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. பச்சைகள் இருந்தால் மழை பெய்யும். இந்த புதன் நன்றாக இருப்பவர்களுக்கு இதில் நாட்டம் இருக்கும். சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க. வீட்டுக்கு முன்னால ஒரு மரம், ரெண்டு மரம், ஒரு வேப்ப மரம், ஒரு தென்னை மரம், ரெண்டு தென்னை மரம், அதை இதை இதெல்லாம் வளர்த்து பசுமையாக வச்சிருப்பாங்க. இந்த புதனுக்கும் அந்த பசுமைக்கும் ஒரு இது உண்டு. இந்த புதனுக்கு வாகனம் குதிரை, சும்மா வைக்கல, குதிரை வேகமாக ஓடும். இந்த புதன் பிரமாதமா இருந்தால் அவர்கள் எல்லாம் அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா புதன் நன்றாக அமைந்திருக்கும், பொசிஷனாக அமைஞ்சிருக்கும். 1, 4, 7, 10 குரு பார்வையெல்லாம் வாங்கியிருக்கும், நிச்சயமா இருக்கும். பாருங்க, அந்த குரு குதிரைக்கு அதிபதி அப்படின்னா, குதிரை சின்னத்துக்கு அதிபதினா வேகமாக ஓடும், வேகமாக சிந்திக்கும். வேகமாக ஓடுறது தான் ஸ்போர்ட்ஸ் மேன். விளையாட்டு துறைகளிலே மிக நுணுக்கமாக செய்வார்கள் அவர்கள். ஒரு ஷார்ட் பட்டு ஒரு குண்டு எறியணும் அப்படின்னா சாதாரணமாக குண்டு எறிகிற மாதிரி எரிய மாட்டாங்க. புதன் தெரிஞ்சவங்க ரொம்ப டெக்னிக்காக கையை வச்சுக்கிட்டு எப்படி சுத்தணுமோ அப்படி சுற்றி வந்து டவுன்னு விட்டு அறிவாங்க. அவங்க செய்கிற டெக்னிக்கில் வேறு டெக்னிக் யாரும் செய்ய முடியாது. புதன் நன்றாக இருந்தால் இந்த தூர எரிதல், ஜாவலின் ஈட்டி எரிதல், வேகமாக நடத்தல், வேகமாக ஓடுதல், வேகமாக சிந்தித்தல், இவைகளெல்லாம் புதன் நல்லா இருந்தால் செய்யும். சந்திரன் நல்லா இருந்தால் மனம் திடம் கொடுக்கும். சந்திரன் நல்லா இருந்தால் மனம் திடம் கொடுக்கும். யாரையும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோன்னு வச்சுங்க, நல்ல அறிவுள்ளவன் தான், நல்ல வீரன் தான், நல்ல பெரியாள் தான், ஆனால் 5 உள்ள ஒரு போர்டு, அந்த 5 முன்னால் போய் உட்காந்தான்னு வச்சுங்க, உடம்பு தடதடதான்னு ஆடிப்போம், வேர்த்து கொட்டு பெப்பன்னு வளருவாங்க. அதுக்கு எது முக்கியமாக முக்கியம்? அறிவு முக்கியம் இல்லை, அங்கே மனம் முக்கியம். அந்த மனதுக்கு நான் சந்திரன் முக்கியம். இந்த சந்திரன் 15 வெள்ளையாக இருக்கும், அதாவது நேராக அமாவாசையை நோக்கி போகும், அமாவாசையிலிருந்து பௌர்ணமி நோக்கி போகும். என்ன காரணம்? நம்ம மனசு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், ஒரு கணம் பணியாகவும் ஒரு கணம் நல்லா இருக்காது, ஒரு கணம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது மனம் போக்கு போன போக்கும் விட்டுறக்கூடாது. நம்ம மனம் போன போக்கில் மனம் போனோம்னா கண் போன போக்கிலே போகலாமாங்கிற மாதிரி தான் ஆகும். கண் எல்லா கணம் காமிக்கும், அது எல்லா வகையும் தான் காமிக்கும், எல்லா வழியும் தான் சொல்லும், இப்படி போகலாம், இந்த மாதிரி நோட் அடிக்கலாம், இப்படி போய் திருடலாம், இந்த மாதிரி போய் ஃப்ராடு பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் மனசு சொல்லும். மனசு இருக்க அதை நம்ம யோகா பண்ணி மனதை கண்ட்ரோல் பண்ணி, அதுக்கு சந்திர பலம் முக்கியம். சந்திரன் மக பிரமாதமாக அமைந்திருந்தால் கண் போன போக்கிலே போக மாட்டாங்க, அவங்க அறிவை கேட்பாங்க. இதுதான் வந்து ஆரம்பத்திலே வந்து நெஞ்சுக்கு நிம்மதி, நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. இதை வந்து இதுக்கு இறைவனை கும்பிடணும். எந்த மதத்தை வர அவர்கள் இறைவனை கும்பிட்டு எங்களுடைய ஜாதகம் நன்றாக இருக்க வேண்டும், எங்களுடைய இதிலே நன்றாக இருக்க வேண்டும் முயற்சி செய்து, யோகா செய்து
யோகா ஆசனங்கள் செய்யுது, எக்ஸசைஸ் செய்யுது, வேற ஒன்றும் இல்லை. கான்செக்ஷன் எக்ஸசைஸ், கன்செக்ஷன் அது ஐசோடானிக் ஐசோமெட்ரிக் என்று எக்ஸசைஸ்கள் இருக்கின்றன. ஒன்று ஓடி ஆடி பாடுவது, இவைகளுக்கு புதன் தேவை. இவைகளுக்கெல்லாம் புதன் மிக பிரமாணமாக இருக்க வேண்டும். ஐசோமெட்ரிக் இருக்கிறதே, அது இருந்த இடத்திலே இருந்து சதையை இருக்குவது. பத்மாசனம் போட்டால் சதை இருக்கும், அப்போ வேகமாக ரத்தம்னா பாயும். சந்திரன் இருக்கிறதே அது நீர்க்கிரகம். ஒருவன் ஜாதகத்திலே சந்திரன் ராகுவோட சேர்ந்தாலோ கேதுவோட சேர்ந்தாலோ அந்த அவனுக்கு ரத்தம் சொல்லாம கொள்ளாமல் கொழகொழகணும்னு இருக்கும். அது என்ன கொழகொழா, கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கும். எப்பயாவது ஒரு நாள் என்ன பண்ணும், திடீர்னு ஹார்ட் அட்டாக் பண்ணுமே விடும். தண்ணீர் நீர் ரத்தம் நீர் போல மெல்லிசா சல்லுன்னு வேகம் போகணும். அதற்கு ஒரே பலன் சந்திரனை பணிவது. சந்திரனை பணிவது என்றால் இங்கே போய் சந்திரனை கும்பிட்டா சரியாயிருமா? இல்லை. சந்திரன் என்ன, அவன் வெண்ணிறத்தும் அவனுக்கு முயல் சின்ன முயல் சின்ன தாய் 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 வேகம் ஓடும். அது மாதிரி நாமளும் வேகமாக தாய் தாவி என்றால் இங்கிருந்து ஒரு வேலை, இன்னொரு வேலை கிடைத்தால் இன்னொரு வேலை, இன்னொரு வேலை கிடைத்தால் இன்னொரு வேலை. அந்த முன்னேற்றத்திலே இருக்க வேண்டும். இதற்கு தான் சந்திரனுக்கு முயற்சி என்ன என்று கூறினார்கள். புதனுக்கு குதிரை வேகத்திலே போக வேண்டும் என்று கூறினேன். அதற்கு வேகம் தேவை. இப்போ ஒரு கதை, சின்ன கதை சுருக்கமாக சொல்லிடுறேன். மகா சக்கரவர்த்தி அன்பர் அவர்கள் அந்த பக்கம் வந்தாராம். காட்டிலே வழி தவறி விட்டார். அங்கேயே காட்டின் ஓரமாக ஒரு பையன் நின்று கொண்டுதான், ஒரு 19 பையன், 20 பையன். தம்பி, இந்த இடம் டெல்லிக்கு போகிறதா, இந்த ரோடு டெல்லியை நோக்கி போகிறதா என்று கேட்டார். வந்திருப்பது மன்னன் என்று தெரிந்தும் சந்திர பலம் இருப்பதால் மனோபலத்துடன், உடல் பலம், மனோபலம், உடல் பலம் ரெண்டுக்குமே சந்திரன் தான் அதிபதி. உடல் பலமா இருக்கணும், உடல் தின்னு இருக்கணும். உடல் நல்லா இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரீஸே இருக்க முடியாது, ஒரு தொழிற்சாலையே பண்ண முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது. இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது. நீ வேலை செஞ்சா என்ன பிரயோஜனம்? அந்த வேலையில ஒரு நல்லது அமையாது, உனக்கு நல்ல பேரும் கிடைக்காது. வந்திருப்பது சக்கரவர்த்தி என்று தெரிந்தும் பீர்பல் என்ன பண்ணாரு, அவர் பேர் பீர்பல், அவர் என்ன பண்ணாரு, ரோடு எங்கும் போகாதுங்க, நாம தாங்க போய் சேரணும்னார். இதுதான் புதன் பண்ற வேலை. திடத்தோடு சக்கரவர்த்தியை எதிர் நோக்கினது மனம் பண்ற வேலை. மனோ திடம், யாருன்னா நெஞ்சு திடம், கால் திடம் சொல்றாங்களா பாத்தீங்களா, கால் திடம் கை திடம் 5 நிமிஷத்துல போயிடும். மனோ திடம் என்னைக்கு 80 வயசு 90 வயசு வரைக்கும் இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர் என்ன பண்ணாரு, மனோ திடம் சொன்னோடனே இவர் நீ மோதிரத்தை கழட்டி கொடுத்து நீ அரண்மனைக்கு வா, வந்து நீ வா என்றார். இவர் போனால் அவர் பெரிய உத்தியோகம் கொடுத்தார். அதற்கு பிறகு தன்னுடைய கூறிய அறிவால், புதனுடைய அறிவால், புதனுடைய புக்தியால், புதன் நன்றாக இருப்பதால் அக்பரிடத்தில் மிக பெயர் வாங்கினார். இதை போல நிறைய கதைகள் இருக்கின்றன. சந்திரனும் புதனும் ஒரு மனிதனுக்கு ஒன்றாக அமைந்து விட்டால், குரு பார்வை அமைந்து விட்டால், அவர்கள் அறிவாலும் மனதாலும் ஒன்றுபட்டு, அறிவும் மனமும் ஒன்றுபட்டு பிரமாதமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்கள். இதனுடைய 2 பாகத்தை மீண்டும் நாம் பேசுவோம். வணக்கம்.